ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டில் நிறையா நீர்ச்சத்து நார்ச்சத்துக்கள் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டா நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து வீட்டிலையே வெட்டினதுங்க, ரொம்ப அடித்தண்டு பாருங்கள். இதில் மேலே எதுவுமே இல்லை, அந்த மேலே இருக்கிறத மட்டும் ஜெயித்தா போதும். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி விரலில் சுற்றினோம்னா அந்த நார் பூரா வந்துருங்க. ரொம்ப கட் பண்ணுறது ஈஸி தாங்க, ஆனால் அது பெரிய வேலையாக எல்லோரும் நினச்சிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த நாரை எடுத்து இப்படி வச்சிடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ஒன்று ரெண்டு நார் இருக்கத்தையும் செய்யுங்க, அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணிட்டோம், அதை மோரில் போட்டுக்கலாம். ஏன்னா மோரில் போட்டாத்தையும் கருக்காமல் இருக்கும். இந்த வாழைத்தண்டை அடிக்கடி சாப்பிட்டா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்காக டெய்லியெல்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிடுவீங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது, லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் ரெண்டு பட்டை வத்தல் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருகப்பிலை போட்டு கிளறி விட்டுக்குருவோம். பாருங்கள், வாழையில் எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு ஏற்றது. எங்கள் வாழை இலையில் சாப்பிட்டா நிறைய பச்சையம் இருக்குது, அதனால் நம்ம உடம்புக்கு நல்லது. ஹேரெல்லாம் கருக்காது, மூப்பு வராது. பாருங்கள், இப்போ வாழைத்தண்டையும் போட்டு மஞ்சத்தூள் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதாவது உப்பு வந்து வாழைத்தண்டு கீரைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன், போதும், அளவாக ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அஞ்சே நிமிஷம் தேங்க, சட்டுன்னு வெந்துடும். பாருங்கள், அதுக்கு இடையில நம்ம கிளறி விட்டுக்கிறணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போத்தே வாழைத்தண்டு டேஸ்ட் இருக்கும், நிறையா போட வேணாம். அதே மாதிரி ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன், நீங்கள் தேங்காயோடைய ஜீரகம் அரைச்சிக்கலாம். நான் சட்னிக்கு அரைக்கையில் முட்டு தேங்காயை எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோ தேங்க. இப்போ நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.